வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 29 சிறகடிக்கு ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜயா வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ரவிக்கு வந்து சீக்கிரமாக பொண்ணு பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி வீட்டில் வந்து பிரச்சனையாகுது. நான் எப்படி மலேசியாலேருந்து பொண்ணு கொண்டு வந்தேன், நீங்கள் வந்து இறக்கப்பட்டு நீங்களாக பார்த்து இப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி வர சேர்ந்துட்டு முத்துமினா கூட அப்படி தானே கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, இடையில இந்த அம்மா வர வந்து ஒத்துவது அப்படி சொல்லிட்டு ரோஹிணியை வர திட்டுறாங்க. அப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரசுரம் அவர் அவங்களோட பொண்ணையே கேட்கலாம், அந்த பொண்ணு தான் அடக்க ஒடக்கமாக நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கும் அப்படின்னோடனே இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அடக்க ஒடக்கமாக இருக்க பொண்ணுன்னா மயானத்துக்கு தான் போகணும், அங்கே தான் அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னோடனே முத்து கேட்குறாரு, ஏமா இதை இப்போ சிரிக்கணுமா இல்லை வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து சாயந்தரம் சிரிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே மீனாக்கு வந்து சிரிப்பாக வருது. விஜயை முறைக்கிறாங்க, நீ போய் பேசிட்டு வாடான்னு சொல்லிட்டு முத்துவை வந்து அண்ணாமலையை அனுப்பி விட்டுருந்தாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து எப்போ மாதிரி பார்க்கில் வந்து தூங்க வந்திருக்கிறாரு. அப்போ அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு. உடனே இந்த மாதிரி நேற்று சேலரி கொடுத்தேன்னா அதனால் வீட்டில் பயங்கரமாக கவனிப்பண்ணோன்னே, எங்கே நீங்கள் தான் வேலைக்கே போலையே எப்படி சேலரி கொடுத்தீங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்க எனக்கு ஒரு 30 லட்சரூபா தந்துட்டு போனாங்க, அதை அப்படியே வட்டி கூட்டு நான் பாட்டுக்கு என் பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன், என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ காசையும் வாங்கிட்டு என்னை வேலைக்கு அனுப்பி விட்ருவா, அதனால் அவளுக்கு தெரியாமல் இந்த வட்டியெல்லாம் வாங்கி கொண்டு போய் சம்பளம்னு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜுக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. உங்களுக்கு வீடு எதுவும் இல்லையா என்ன, உங்கள் அம்மா மண்டையப்பட்ட பிறகு அந்த வீடெல்லாம் உங்களுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமா. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து ரவிக்கிட்ட உங்களுக்கும் கல்யாணம் முடிய போதில்ல, சீக்கிரம் ரெஸ்டாரண்ட்லாம் தொடங்குங்க அப்படின்னோடனே என்ன நீ சொல்கிறீங்கன்னொடனே, ஆமாம் இந்த மாதிரி அவங்க பொண்ணை தான் அவங்க அண்ணையும் போய் கேட்க போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோடனே ரவி திருதிருன்னு முடிச்சுட்டே நிற்கிறாரு. அப்போ மொத்த முத்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. முத்து வந்தோடனே மனோஜ் மட்டும் இல்லை வேறு எல்லாரையும் கூப்பிட்டு, நான் அங்கே என்ன நடந்துச்சேன்னு சொல்லி யாராக கேளுங்களேன் யாராக கேளுங்களேன் மீனை நீனாச்சும் கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்புறம் அண்ணாமலை சொல்கிறார், சொல்லேண்டானோடனே இப்போ நீங்கள் தான் நான் தான் பரசுரம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேளுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாரு. இப்போ முத்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களோட எபிசோட் என் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா வந்து முத்துவை போங்க போங்கன்னு சொல்லி தள்ளுறாங்க. என்னை எப்படின்னாச்சும் தள்ளிரு பார்ப்போம் அப்படின்னோடனே மீனாவும் தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, தள்ளவே முடியல. மீனா கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிட்டு ஓடி வந்து ஒரே தள்ள தள்ளுறாங்க. அப்புறமா முத்து வந்து மீனாவை அப்படியே சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.